த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்து வரும் நிலையில அந்த மாநிலம் முழுவதுமே கடும் வெள்ளத்தில் மிதந்து வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஒரு கிராமத்தையே மூழ்கடித்த இயற்கையின் கோர தாண்டவத்தை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கனால மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான கேரளாவில பல்வேறு பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால அங்க இருக்க நதிகள் எல்லாமே நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. தொடர் மழை மற்றும் வெள்ளம் காரணமா போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கு. மேலும் வெள்ளம் பாதித்த பகுதியில இருந்த எல்லாருமே நிவாரண முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 4 நாட்கள்ல 80 நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் வயநாடு மாவட்டத்துல இருக்க புதுமலை பகுதியில தான் அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில இருந்த 63 வீடுகள்ல இப்ப வெறும் 8 வீடுகள் மட்டும்தான் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த வெள்ளத்துல மொத்த 18 பேர் பலியா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. தொடர் மழை பெஞ்சு வந்துட்டு இருக்கிறதுனால மீட்பு பணிகள்ல தாமதம் ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கனமழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்ததுனால நிலச்சரிவும் தொடர்ந்து ஏற்பட்டு இருக்கு. இதுல மலையாளர்களின் எண்ணிக்கை 18-30 உயர்ந்திருக்கு. தொடர்ந்து பல இடங்கள்ல பல நிலச்சரிவுகள் ஏற்பட்டதுனால நிறைய பேர் மாயமாயிருக்காங்க. ஒருவேளை அவங்களும் இறந்திருக்கலாம், நிலச்சரிவுல மூழ்கி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அச்சமும் அங்க இருக்கு. அதனால பலியானவர்கள் எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில மலப்புரம் மாவட்டத்துல இருக்க பூதானம் கவலைப்பாறாங்கிற 2 சிறிய கிராமங்கள் மண்ணுல முற்றிலும் புழிஞ்சு போயிருக்கு. இதுல கவலைப்பாறாங்கிற கிராமத்துல இருக்க 36 வீடுகளும் மண்ணுல புழிஞ்சு போயிருக்கு. இதுவரைக்கும் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் வந்து வீட்டு எடுத்திருக்கிறாங்க. மீதம் 41 பேர் மண்ணில புழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இது குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் கேரளால வந்த நிலச்சரிவிலேயே இதுதான் மிகவும் பயங்கரமான நிலச்சரிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் கடந்த 24 மணி நேரத்துல 37 சென்டிமீட்டர் மழை பெய்ததுனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில இந்த நிலச்சரிவிலிருந்து தப்பிய தேயிலை தோட்ட தொழிலாளர் கோபாலங்கிறவரு தன் நேர்ல பார்த்த நிலச்சரிவு பத்தி சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மெழுகுவத்தி வாங்குறதுக்காக அருகில் இருந்த ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு வயர் என்னால விழுந்துச்சு. வயர் விழுந்ததுனால ரொம்ப பயந்து போய் நான் உயரமான இடத்துக்கு ஓடி போய் நின்னுட்டேன். அப்படி போய் நிக்கும் போதுதான் நான் அந்த காட்சியை பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. அந்த காட்சியில தான் பார்த்ததை அவர் என்ன சொல்றாருன்னா, பாறைகளுடன் தேயிலை தோட்டம் ஒன்று மலை போல உருண்டு கீழ் நோக்கி பயந்து ஓடிட்டு இருந்துட்டு அதை பார்த்ததுங்க நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். உடனே என் மனைவியே உயரமான ஒரு நிலப்பகுதிக்கு போகிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், அவளும் போயிட்டா. நானும் ஒரு உயரமான நிலப்பகுதியில நின்னுட்டு இருந்தேன். நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சதே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்காரு. நிலச்சரிவுல இறந்து போனவர்கள் புதைந்து போனவர்களை மீட்கறதுக்காக மீட்பு பணிகள் தொடர்ந்து அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா தொடர் மழை காரணமா அவங்க வேலையில கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு இருக்கு. இதே போல பூதானம் கிராமத்திலும் பழி எண்ணிக்கை அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அது எண்ணிக்கை எவ்வளவுன்னு இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. கேரளால வந்த 2018 ஆண்டின் வெள்ள துயர நினைவுகளை இன்னும் நீங்கா நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த வெள்ளம் மக்களை ரொம்ப அச்சத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தி ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.